டியூப் தமிழ் வணக்கம். உக்ரைனிய படைகள் சுமார் 1 மில்லியன் பேரை கொண்ட பிரம்மாண்டமான படை அணி ரஷ்யாவிற்கு எதிரான போரை கிழக்கு உக்ரைனில் ஆரம்பிக்க இருப்பதாக உக்ரைனினுடைய படைத்துறை அமைச்சர் ஆலெக்சி டெனிஸ்கோவ் த சண்டே டைம்ஸுக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு 1 மில்லியன் படைகளை அழைத்து செல்வதென்பது மிக உக்கிரமான, சாத்தியமில்லாத ஒரு போராக இருக்குமே என்ற கேள்விக்கு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, இதற்காகவே ஏற்கனவே பலத்த திட்டங்களின் அடிப்படையில் இவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் எங்கு போர் நடைபெறப் போகின்றது என்பதற்கு கருங்கடல் பகுதியில் அமைந்திருக்கின்ற கார்சன் என்கின்ற முக்கியமான துறைமுக நகரத்தை மீட்பதற்கான முயற்சியில் இப்படைகள் இறங்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். எதற்காக கார்சன் என்கின்ற இடத்தை மீட்க வேண்டுமாக இருந்தால், முதலாவது கருங்கடல் பகுதியை மூடி அங்கிருந்து உக்ரைனினுடைய தானியங்கள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதியாகாமல் தடை செய்வதன் மூலமாக உலக மக்கள் பட்டினியில் விழவும், உக்ரைனியர்கள் பொருளாதாரத்தில் அழியவும் இதுதான் சரியான வழி. உலக நாடுகள் தம்மீது தடை போட்ட காரணத்தினால் உக்ரைனினுடைய பொருளாதாரத்தின் மீது தாம் தடை போடுகின்றோம் என்று கருங்கடல் பகுதி வழியாக உக்ரைனுடைய துறைமுகங்கள் அனைத்தும் மூடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஆகவே முதலாவது துறைமுகத்தை மீட்டு தானியங்களை ஏற்றுமதி செய்து உலக மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் பெருந்தொகையான மக்கள் களத்தில் இறங்க வேண்டும், இல்லையேல் இந்த போரை மாற்றியமைக்க முடியாது என்று அவர் கூறுகின்றார். மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த போரை வென்றாக வேண்டும், டொன்பாஸ் பகுதியை ரஷ்யா கைப்பற்றப் போகின்றது என்றால் அவர்கள் கருங்கடலில் இருந்து அமைக்கப்பட்டிருக்கின்ற பாலத்தின் வழியாக வருவார்கள். அப்பகுதியை ஊடறுத்து வெட்டுவதன் மூலமாக ரஷ்யர்களை அங்கிருந்து ஓட வைக்க வேண்டும் என்பது முதலாவது திட்டம். இரண்டாவதாக, வீழ்ந்துவிட்ட துறைமுக பெருநகரமாகிய மரியூபோலையும் மறுபடியும் கைப்பற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய இரண்டாவது திட்டம். இந்த படைகளுக்கான பெருந்தொகையான ஆயுதங்கள் மேலை நாடுகளில் இருந்து கிடைத்துவிட்ட காரணத்தினால் இதை முன்னெடுக்கின்றோம் என்றும் உக்ரைனிய அதிபர் ABC, அதாவது சாம பேத தான தண்டம் போல சகல வழிகளையும் கையாளுங்கள், ஆனால் நமக்கு வேண்டியது வெற்றி ஒன்றே ஒன்று மட்டும்தான் என்று கூறிவிட்ட காரணத்தினால் கச்சேரி ஆரம்பிக்கப் போகின்றது என்று அவர் கூறுகின்றார். இந்த விவகாரத்தை ரஷ்யாவை பயமுறுத்துவதற்காக தாம் சொல்லவில்லை என்றும், தமக்கு வேறு வழி இல்லை என்றும், இதை மீட்காவிட்டால் உக்ரைன் இல்லை, இதுதான் சிக்கல் என்றும், உக்ரைனுடைய உதவி பெண் பிரதமராகிய அவர்கள் அங்கிருக்கும் மக்களை உடனடியாக அப்பகுதியில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறும்படி ஏற்கனவே கூறியது கவனிக்கத்தக்கது. இப்படைகள் மேலை நாட்டு ஆயுதங்களுடன் புறப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று கூறிய அவர், அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு குறி தவறாமல் தாக்கக்கூடிய கருவிகள் வந்துவிட்டன, ரஷ்யாவினுடைய முன்னரங்க படையை சிதைத்து அழிப்பதற்கு இது தமக்கு போதும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த தொகையானது வன்முறை என்று கருதி விடாதீர்கள், ஏற்கனவே உக்ரைனிய ராணுவத்தில் 7 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். உக்ரைனில் இருந்து வெளியேறுபவர்கள் ஆண்கள் வெளியேற முடியாது 18 லிருந்து 60 வயது வரையும். எனவே அவ்வாறு ஆண்கள் வெளியேறாமல் இருக்க அவர்களுடைய மனைவி பெண்கள் குழந்தைகள் வெளியேறி இருக்கின்ற காரணத்தினால் 4 லட்சம் பேர் தனியாக யுத்தத்திற்கு பயிற்சி எடுத்த நிலையில் இருக்கின்றார்கள். இவர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ரஷ்யா படையெடுத்த முதல் 10 நாட்களிலேயே 1,30,000 பேர் சாதாரண ஊர்காவல் படையினராக சேர்ந்து பயிற்சி எடுத்து முடித்து விட்டார்கள். உக்ரைனிய படைகள் போலீசார் என்று 1 மில்லியன் பேர், 10 லட்சம் பேர் தயாராக இருக்கின்றார்கள் தங்களுடைய தாய் நாட்டிற்காக போரிடுவதற்காக என்பது முதலாவது நிலை. இரண்டாவதாக, போலந்து போர்த்துகல் போன்ற நாடுகளில் வாழுகின்ற உக்ரைனியர்கள் பெருந்தொகையாக போருக்காக உக்ரைன் திரும்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். உலக நாடுகள் பரந்த அளவில் உக்ரைனிய மக்களுக்கு படை பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன. பிரிட்டன் 4 மாத கால இடைவெளியில் 10,000-10,000 படை பயிற்சியை வழங்கிக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் உக்ரைனினால் இந்த விவகாரத்தை சமாளி
சமாளிக்கவும், இப்படி ஒரு மக்கள் போராட்டத்தில் பெருந்தொகையாக மக்கள் இறங்குகின்ற பொழுது இராணுவத்தினால் எதையுமே செய்ய முடியாத அளவிற்கு நிலைமை கட்டுமீறி போகுமோ, அதுபோன்ற ஒரு மக்கள் போராட்டம் போல இந்த போராட்டம் அமையப் போகின்றது என்பதுதான் போராட்டத்தின் வியூகமாக இருக்கின்றது. ரஷ்யா எந்தளவு தூரம் செல்லும் என்பது தெரியாத காரணத்தினால் படிப்படியாகவே தாங்கள் சென்றதாகவும், படை எண்ணிக்கை குறைவாக களத்தில் நிற்கின்ற காரணத்தினால் ஒரு நாளைக்கு 200 பேரை பலி கொடுக்க வேண்டி இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். உக்ரைனிய படைகளினுடைய உண்மையான தொகை உலக நாடுகளுக்கு விளங்காது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அங்கு இருக்கும் படை தொகையானது மிக உயர்வானது என்றும், நாடு முழுவதும் ரஷ்யாவிற்கு எதிராக போர்க்கோலம் பூண்டிருக்கின்றது என்றும் தெரிவிக்கின்றார். மேலும் இது பற்றி நேட்டோவினுடைய படைத்துறை ஜெனரல் ஏர்கன் டிராம்ஸ் அவர்கள் கூறுகின்ற பொழுது, உக்ரைன் முன்னரே சிறப்பாக போர் புரிந்து ரஷ்ய படைகளுக்கு சரியான பாடத்தை படிப்பித்திருக்கின்ற காரணத்தினால் இந்த எண்ணத்தையும் அவர்கள் எட்டி தொடுவார்கள் என்றே கருதுவதாக கூறுகின்றார். ஆனால் 1 மில்லியன் என்பது மிகவும் அதிகமான தொகையாக இருக்கின்றது. இந்த 1 மில்லியனை உடனடியாக பாவித்து போரை வெல்ல வேண்டுமே அல்லாமல், போரினுடைய காலம் நீட்சிமை செல்லுமாக இருந்தால் 1 மில்லியன் பேருக்கான உணவு, ஆயுதங்கள், வெடிமருந்துகள், தங்கியிருக்கை என்று ஏராளமான செலவுகளும் சிக்கல்களும் ஏற்படும். அவற்றை சமாளிக்கக்கூடிய நிலையில் உக்ரைன் இல்லை, மேலை நாடுகள் தான் உக்ரைனுக்கு உதவ வேண்டும். எனவே போரினுடைய வெற்றியை பொறுத்தே மேலை நாடுகளுக்கு உற்சாகம் வரும் என்பதனால் உக்ரைன் இதை ஒரு வாழ்வா சாவா என்கின்ற போராகவே எடுத்திருக்கின்றது. இந்த போரானது தளவாடங்களின் எண்ணிக்கையை பொறுத்தே வெற்றி தோல்வி தீர்மானமாகும். ரஷ்யாவினுடைய தளவாடங்கள் பற்றாக்குறையாக சென்றால் ரஷ்யா தோல்வியடையும், உக்ரைனுக்கு ஆயுதங்கள் பற்றாக்குறையாக சென்றால் உக்ரைன் தோல்வியடையும். நீண்ட நாளைக்கு நடைபெறுகின்ற ஒரு சோர்வான டெஸ்ட் மேட்ச் போல, 5 நாட்களுக்கு நடைபெறுவது போல இது நீண்டு செல்வதனால் ஆர்வம் குறைவாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். பிரிட்டனில் இருக்கின்ற சிந்தனை பிரிவு கூறுகின்ற பொழுது, தற்போதைய நிலையில் ரஷ்யா ஒரு நாளைக்கு 2000 ஆர்டிலரிகளை அடிக்கின்றது, உக்ரைன் 600 மட்டும் அடிக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றன. பெரும் படையணியொன்று அலை அலையாக தாக்க வர இருக்கும் செய்தி ரஷ்யாவிற்கும் சென்றிருக்கின்றது. ரஷ்யர்கள் மனம் தளராமல் இருப்பதற்காக 40-65 வயதுக்கு உட்பட்ட படையில் கூடுதலான பயிற்சி உடையவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. போரில் மடிபவர்களுக்கு ஏற்கனவே 5 மில்லியன் ரூபல் வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த தொகையும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. மேலும் ரஷ்யாவினுடைய ஆயுத களஞ்சியங்களை தகர்ப்பதன் மூலமாக ஆயுத பற்றாக்குறையை ஏற்படுத்தி பின்வாங்க செய்யலாம் என்பது அமெரிக்காவினுடைய நவீன போர்க்களங்களை வைத்து உக்ரைன் வகுத்திருக்கின்ற வியூகம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் நிபுணர்களினுடைய கருத்தின்படி ரஷ்யாவினுடைய நிலைமை அப்படியல்ல. ரஷ்யாவிற்கு தன்னுடைய தாய் நாட்டுடன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் தரை வழியாக போதிய வளங்கள் இருந்து கொண்டே இருக்கும், ஆயுதங்களும் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை விட அதிகமான தொழிற்சாலைகளை வைத்து ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற நாடு ரஷ்யா. போர் ஆரம்பித்த உடனேயே ரஷ்ய அதிபர் கூறிவிட்டார், அனைத்து தொழிற்சாலைகளும் உடனடியாக 100% உற்பத்தியை செய்யுங்கள் என்று கூறி உற்பத்தி வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் உக்ரைன் வைத்திருக்கும் ஆயுதங்கள் உலகத்தின் பல நாடுகளை சேர்ந்த ஆயுதங்கள். ஒவ்வொரு ஆயுத பிரிவும் ஒவ்வொரு விதமாக தொழில்படும். இவை பற்றாக்குறையாக வந்தால் உடனடியாக வளங்களை செய்வதற்கு பல்வேறு நாடுகளும் சீராக போருக்கான வளங்களை செய்து கொண்டிருக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இது உக்ரைனினுடைய தரப்பில் இருக்கின்ற பலவீனம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த போரானது ஒரு மக்கள் புரட்சி போல ரஷ்யாவிற்கு எதிராக திரும்ப போகின்றது என்பதுதான் இதனுடைய தத்துவமாக இருக்கின்றது. என்ன நடைபெறப்போகின்றது? ஆகஸ்ட் மாதம் ரஷ்யர்களை தோற்கடிக்கின்ற செய்தியை கேள்விப்படுவீர்கள். முக்கியமான நகரங்களை தாங்கள் வென்றிருப்போம் என்று கூறிய உக்ரைனினுடைய உறுதிமொழி என்ன ஆகப் போகின்றது என்பதை உலகம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. ஆனால் ஒன்று, கருங்கடலில் இருக்கின்ற கிரிமியா குடாவை ரஷ்யா தன்னோடு இணைத்து விட்டது. இந்த போரின் அடுத்த கட்டமாக உக்ரைனியர்கள் ஒருவேளை வெற்றி பெற்று கருங்கடலில் இருக்கின்ற ரஷ்யாவினுடைய கிரிமியா குடாவில் கை வைப்பார்களாக இருந்தால் அவர் அணுகுண்டை வீச தயங்க மாட்டார் என்று முன்னரே நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். உக்கிரமடையப் போகின்றது உக்ரைனினுடைய போர். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.